வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்கோ கிச்சனில் ரொம்பவே சூப்பரான ஒரு முருங்கைக்காய் தொக்கு தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிரேவியை நம்ம டைரெக்டாக சாதத்தோடு வச்சு சாப்பிட்டாலும் சரி, இல்லை சைட் டிஷ்ஷாக ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டாலும் சரி, ரொம்பவே அட்டகாசமாக நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கலாம். கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா நிறம் மாறி நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது வெங்காயம் நல்லா கலர் மாறி நல்லா வெந்து வந்திருக்கு. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போது இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை நல்லாவே போயிடுச்சு. நான் இன்றைக்கி 2 தக்காளியை நல்லா இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். அதே மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போது தக்காளி நல்லாவே வெந்து வந்திருக்கு. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 2-3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது மசாலா சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய் துண்டுகளையும் ஒரு 15-20 துண்டுகள் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி தொக்கெல்லாம் பண்ணும்போது அந்த காயும் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும். ஒரு சில முருங்கைக்காய் வந்துட்டு கசப்புத்தன்மையை கொடுக்கும். அதனால் நல்ல காயாக இருந்துச்சுன்னா அந்த தொக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக நல்லாயிருக்கும். இப்போது முருங்கைக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்து கரெக்டாக 4-5 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கலாம். ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் காய் நல்லா ஈவனாக வெந்து வரும். முருங்கைக்காயை பொறுத்த வரைக்கும் இப்போது 4 நிமிஷம் பொறுத்து காய் ஓரளவு வெந்து வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் தண்ணியாகவே இருக்குது. இன்னும் 2-3 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தீ வந்துட்டு நல்லா சிம்மருக்கு மாற்றிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக தயாராக இருக்கும். இப்போது ரொம்பவே சூப்பரான முருங்கைக்காய் தொக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு ரொம்பவே அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த தொக்கை வந்துட்டு டைரெக்டாக சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சரி, இல்லை ரசம் தயிர் கூட வச்சு சாப்பிட்டாலும் சரி, ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி. வணக்கம்.